காலை வணக்கம். வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர்கள், சாதாரண மக்கள், மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் அரசியலில் வந்து ஈடுபாடு செஞ்சு நம்ம ஏதாவது போகிறதுன்னா இந்த அடிப்படையாக அரசியல் கட்சிகளை உதவி செய்கிறதுக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணுறது, ஓட்டர் லிஸ்ட்டு கேம்பெயின் ஓட்டரில் ஆட் பண்ணுறது, வெளியே போனவங்களை வந்து டிலீட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கணும். நான் வந்து 16 வயதில் இடது கம்யூனிஸ்டில் இருந்த கீதா பச்சைப்பன் சார் ஆசீர்வாதத்தோடு ரொம்ப வருஷம் இந்த பச்சை பாஸ்கா புரட்சி தலைவர் MGR வந்து கட்சியில் நீக்கும்போது அவர் அதோடு அவர் கூடவே போய் கட்சியில் போய் சேர்ந்து அதிமுகவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனவொன்னே அங்கே இந்திரா காங்கிரஸ் அங்கே அப்போ RSS-ல இருந்தாங்க. நான் தந்தோலியில் தான் நாக்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, நீங்கள் பேசிக்காக செய்ய வேண்டியது தான். ஒருவேளை இதெல்லாம் அடிமட்ட லெவலில் நீங்கள் வந்து உதவி செய்யலாம். ஆனால் பெரிய அளவில் உதவி செய்யணும்னு சொன்னால், தேர்தல் மனுக்கள், தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும் வழக்கறிஞர்கள். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த எலெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அது இப்போ MLA MP-னா ஹைகோர்ட்டில் கேஸ் போடணும். இந்த மேஜிஸ்ட்ரேட்டு சாரி இந்த MC மேயர் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணணும். அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், எப்படி அதை ரெடி பண்ணணும், சிவில் சூட் மாதிரி அதை ரெடி பண்ணணும், வெரிஃபிகேஷன் போடணும், அது சம்மந்தமாக என்ன செய்யணுன்றது நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இப்போது ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். இது வந்து AR 2020 மத்திய பிரதேஷ் 106 யத்வேந்திர சிங் வர்சஸ் நாகேந்திர சிங். இதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 123(1)(d) இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், அப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓட்டர் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கேம்பெயின், EVM அவேர்னஸ் கேம்பெயின்லேயே ஃபஸ்ட் லெவல் செக்கிங் அதை வந்து ரெடி பண்ணும்போது ரேண்டமனைசேஷன் ப்ராசஸ், அதாவது ஒழுங்கற்ற தேர்வு, எதையாவது டக்குன்னு பிக் அண்ட் சூஸ் எடுத்து செக் பண்ணுறது, இதில் சில விஷயங்களை வந்து அந்த அது வந்து அந்த அவேர்னஸ் கேம்பெயினில் யூஸ் பண்ண அந்த செக் பண்ண அந்த EVM மிஷினையும் ஓட்டர் பூத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எலெக்ஷனில் தோத்துட்ட பிறகு வந்து என்னென்ன மனசில் தோன்றும் அந்த கிரவுண்டெல்லாம் வச்சு பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பில் சொல்லியிருக்கோம். நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து எலெக்ஷன் பூத் ப்ராசஸில், கேம்பெயின் ப்ராசஸ்லேயே நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கணும், ரிட்டர்ன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், பூத்தில் தெரிவிக்கணும், எலெக்ஷனில் கவுண்டிங் புல்ல தெரிவிக்கணும், அதெல்லாம் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எலெக்ஷன் பெர்ஷன் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் ரைட்டாக போட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த உதவிகளெல்லாம் இந்த வழக்கறிஞர்கள் கட்டாயம் செய்யணும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தேர்தல் எண்ணிக்கை தேர்தல் எண்ணிக்கையில் அப்புறம் வந்து இந்த பூத்துலலாம் வந்து டிவி இது செல்லுலாம் அலவுடு இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அது மல்டி கேண்டிடேட் ப்ராசஸ், அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள், பெரிய கட்சிகள் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த CD, இந்த ரெக்கார்ட் பண்ண CD-யோட ஒரு நகல் கண்டிப்பாக இந்த அரசியல் கட்சிகளுக்கு உடனடியாக வழங்கப்படும். முடிஞ்ச உடனே கவுண்டிங் இது போல் பூத்திங் முடிஞ்சிச்சா, அது ஓவரால் CDs ஒரு காப்பி எடுத்து அவங்க காஸ்ட்டில் கூட கொடுத்துடும், உடனே கொடுத்துடணும் எலெக்ஷன் கவுண்டிங் ப்ராசஸில். அப்போ தான் வந்து அவங்க வந்து தே வில் ஹாவ் எவிடன்ஸ், இல்லைன்னா டேம்பர் பண்ணிவிடுவாங்க, செக் பண்ணிடுவாங்க, வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. இந்த விளாத்தி குளத்தில் இரட்டை கொலையில் காவல்துறை செய்த மாதிரி. அதனால் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இந்த வழக்கை வந்து தெளிவாக நடத்தக்கூடிய திறமையை வளர்த்துக்குங்க. இது ஒரு தீர்ப்பு. அடுத்த தீர்ப்பு என்னன்னா, இது வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு, PG படிக்கிற மாணவர்களுக்கு மிக முக்கியமான தீர்ப்பு. அது என்னன்னா, AR 2020 உத்தரகாண்ட் 123 அக்ஷிதா சைனி வர்சஸ் ஹேமவர்த்தி நந்தன் பகுகுணா, அந்த கேஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் செக்ஷன் 12J 26(1)(f)(g) யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் இன்டெகிரிட்டி அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாகரிசம் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன்
2018 இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு கேண்டிடேட் வந்து ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க, அதில் சிமிலாரிட்டி, பிளாகரிசம்னா சிமிலாரிட்டி, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செஞ்சாங்களா இல்லை ரெண்டு பேரும் ஒரே துறையில் இருந்தாங்களோ, அது வந்து இவங்களுக்கு வந்து தப்பு, அதனால் நான் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறேன். யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு தான் ரிட்டு போட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, யூசிஜி ரெகுலேஷனில் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து 6% 10% கீழே பிளாகரிசம் இருந்தால் அது ஒரு பெரிய சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொன்னதுனால இதை வந்து அவங்க சேலஞ்சு பண்ண, இது ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த நோட்டீஸ் எல்லாம் கேன்சல், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, அந்த 10% பற்றி என்ன பண்ணோம், அப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி செய்யுங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ என்னன்னா, இன்னைக்கு முகமது நபி பிறந்தநாள் வாழ்த்துக்கள், மிலாடு நபி. இதை பற்றி இப்போ நம்ம சட்டத்துறையில் இருக்கிறதுனால இது என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வந்து இவர் முகமது நபி வந்து கடைசி இறை தூதர்னு தன்னை அறிவித்து கொண்டார். அதுக்கு முன்னாடி வந்து கலிபாஸ்கள் இருந்தாங்க, இறை தூதர்கள் வந்து ஹெரிடிட்டரியாக வந்துட்டு இருந்தாங்க. அதை வந்து ஷியா முஸ்லீம்ஸ் வந்து ஏற்றுக்கல, நாங்கள் அதை வந்து கடைசி தூதர் என்று ஏற்றுக்க மாட்டோம், அவர்களோட வாரிசை வச்சு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு கலிபா. அதனால் அது ஒரு ஷியா செக்டு, இது சன்னி செக்ட். சன்னின்னு சொன்னால் என்னன்னா, முகமது நபி எப்படி வாழ்ந்தார், என்ன பேசினார், எப்படிலாம் நடந்துக்கிட்டார், வாழ்க்கை முறையை வச்சு தான் சன்னி வந்து அந்த நல்லவனே சன்னி, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகள் எல்லாம் சட்டங்கள். அதனால் சியாலாக்கும் சன்னிலாக்கும் நிறைய வித்தியாசம் அது முகமது சட்டத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, அவர் ஓல்டு டெஸ்டமெண்ட்டு தான் சியாலா ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஓல்டு டெஸ்டமெண்ட்னா அந்த ஆதாமியாவாது அதெல்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்னிலா வந்து ஆசியா கண்டத்தில் அதிகமான மக்கள் வந்து சன்னிலா தான் பிரிப்பாங்க. இந்தியாவில் பெரும்பாலும் சன்னி தான், ரொம்ப ரேர் இருப்பாங்க ஷியாலா. ஷியா வந்து காஷ்மீர் பகுதி போன்ற ஒரு பகுதியில் தான். அப்புறம் வந்து இது இல்லாமல் ரோஹிங்கா முஸ்லீம்ஸு, அப்புறம் வந்து குல் அந்த இந்த ஈரானில் ஒரு குல்ஜின்னு ஒரு முஸ்லீம் இருக்குது, அந்த பிரிவுலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா லப்பை முஸ்லீம், தமிழ் பேசுகிற முஸ்லீம், உருது பேச தெரியாத முஸ்லீம். அதே நேரத்தில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா, அது கேரளாவில் காக்கா, காக்கானா சித்தப்பான்னு அர்த்தம், காக்காலாம் சித்தப்பா முஸ்லீம் அங்கே. அப்படி இது இல்லாமல் அந்த நிறைய மொமன்ஸ்ன்னு ஒரு முஸ்லீம்ஸ் வந்து இந்து முறைப்படி வாழ்கிறாங்க, இந்து வாரிசு சட்டங்கள்லாம் பின்பற்றுறாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் முஸ்லீம் முகமதியலால் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அதை நம்ம இங்கே இந்தியாவில் பெரும்பாலும் உருது பேசுகிறாங்க, அரபு கண்ட்ரிகளெல்லாம் அரபு மொழி பேசுகிறாங்க. உருது மொழின்றது வந்து அக்பர் காலத்தில் இந்தியும் அரபியும் கலந்த ஒரு மொழியை அவர் எப்படி தீனிலாஹி என்ற ஒரு மதத்தை தோற்றுவித்தாரோ, அதே மாதிரி அவர் வந்து இந்த ஒரு உருது மொழியும் அப்போ அவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. உருது மொழி வந்து எளிமையாக இருக்கும். சமஸ்கிருதத்துலேருந்து இந்தி தேவநாகரி வந்த மாதிரி, தேவநாகரி வந்தது, தேவநாகரி தான் இந்தி, போஜ்பூரி, சத்தீஸ்காடி இந்த மாதிரி நிறைய மொழிகளாக பிரிந்து போயிடுச்சு. இப்போ அதனால் நீங்கள் வந்து அந்த அடிப்படைகள் முஸ்லீமில் அடிப்படைகளாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து அமைதிக்காக, அஸ்ஸலாமு அலைக்கும்னு அமைதி உண்டாகட்டும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாரும் கோபமாகவும் போரிட்டு இருந்ததுனால தான் அமைதி உண்டாகட்டும், உலகெங்கும் அமைதி உண்டாகட்டும் தான் அது சொல்லியிருந்தார். அவர் புத்தர் சொன்னதும் அதே தான், அது இன்பமாக இருக்கணும், ஆசியா துறக்கணும் அப்படின்னு. இது ஏதாவது ஒரு பாலிசி மேட்டரில் அவங்க ஏதோ ஒன்று சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த, அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார்னா, அடுத்தவர்கள்ட்ட அன்பு செலுத்துங்க, அவர்கள் பாவங்களை அவர் நீங்கள் வந்து மன்னித்துக்குங்க, பாவங்களால் தான் மனுஷன் வந்து வாழ தகுதியற்றவர்களாகிறார்கள் என்ற ஒரு மனித பேதமையை நீக்குவதற்காக அவர் ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கார். இப்படி காலப்போக்கில் எல்லாருமே வந்துரு, கடைசியாக இப்போ நித்யானந்தம் வந்துருக்காரு, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அவர் ஆச்சாரியா ரஜினீஷ், அவர் வேறு அமெரிக்கா காலத்தில் போகும்போது அவர் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு கருத்து சொன்னார். இதெல்லாம் நடக்கிறது தான். சரி, நல்வாழ்த்துக்கள். என்னுடைய முகமதிய நண்பர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
இந்த சட்டங்களை விஷயம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று காலை வணக்கம்.